லட்சக் கணக்கான ஆடியோ பாட்காஸ்டர் வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டர் வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி வாத்த ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இந்தியா கிளிப்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிங்கர் ரம்யா என்எஸ்கே அண்ட் சத்யா கபலுக்கு இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ ரீசெண்டா சோசியல் மீடியால கொஞ்ச நாளாவே ரம்யா என்எஸ்கே வந்து கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்காங்க, ஏன் சடனா இந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல க்வெஸ்சன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க போல. சோ அதுக்கெல்லாம் ஒரு கிளாரிஃபை கொடுக்கற மாதிரி இப்போ இந்த ஒரு ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ரீசன்ட் டேஸ்ல நான் ஏன் வந்து கொஞ்சம் ஓவரா வெயிட் கெயின் பண்ணிட்டேன் அப்படின்னு அகைன் அண்ட் அகைன் பல பேர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டீங்க. சோ உங்க எல்லாருக்கும் ஆன்சர் அப்படின்னா இதுதான். எனக்கு இப்போ ரீசெண்டா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. சோ இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சோ அதனாலதான் என்னோட வெயிட்ல சில மாற்றங்களும் நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அப்கோர்ஸ் இதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்னோட ஹெல்த் மேலதான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். ஸோ இப்போ பேபி வந்தாச்சு அண்ட் இதுக்கப்புறமா ஒர்க் அவுட்லாம் பண்ணி நான் உடம்ப குறைக்க போறேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. சிங்கர் ரம்யா என்எஸ்கேவுக்கும் ஆக்டர் சத்யாவுக்கும் போன வருஷம் கல்யாணம் ஆச்சு. அண்ட் இவ்வளோ நாளா அவங்களுடைய பிரெக்னன்சி பத்தி ரொம்ப சீக்ரெட்டாவே வச்சிருந்தாங்க. ஒரு பிக் ஒரு வீடியோ கூட சோஷியல் மீடியால நம்ம பார்க்கவே முடியல. இவ்வளோ நாளாக எதுவுமே சொல்லலை, பட் இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு ஹாப்பி நியூஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ரம்யா என்எஸ்கேக்கு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் விஷும் பண்ணிட்டு இருக்காங்க. பழகி மஞ்ச ஜவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடு இல்லையே. இந்த மாதிரி நான் எந்த போட்டோமே பார்த்தது இல்லையே. உன்னோட பல போட்டோஸ் எங்கிட்ட இருக்கு, அதெல்லாம் வெளியே விட முடியாது. இப்ப இது மாதிரி எதுவுமே பார்த்ததே கிடையாது. எனக்கு யூஸ்வலாக வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் என்ன, நான் யாரையா ரொம்ப லவ் பண்ணிட்டேன்னா வந்து கடிக்க ரொம்ப பிடிக்கும். ஈவன் நான் நாய்க்குட்டி மண்டையை போய் கடிச்சிக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோ அதுதான் மேட்டர். He likes biting. I love biting generally. அது என்ன தெரியல பாறேன், வித்தியாசமா இருக்கு. இட் லுக்ஸ் லைக் ஒரு கேண்டி இது மாதிரி இல்ல, ஒரு காட்டன் கேண்டி மாதிரி இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷன் திருப்பி பண்ணு பாப்போம். கடிக்கிற மாதிரி கடிக்கிற மண்டைய மண்டையா மண்டைய தானே மண்டையடா, முடிய கிடையாது. எங்க பையன் வந்து உங்களை பார்த்த ரெண்டாவது நாளே முடிவு பண்ணிட்டான், வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ப்ரொபோஸ் பண்ண ஸ்டைல் இருக்குல்ல, நீங்க பாத்துருப்பீங்க, உங்க நடந்து நடந்திருக்கும். சோ இப்ப அது நீங்க சத்யாக்கு ப்ரொபோஸ் பண்ணினா எப்படி இருக்கும் நாங்க பார்த்து சரியான ரொம்ப நல்ல பழக்கம். ஆனா எனக்கு பிடிக்காது அப்படின்னா அவங்க வந்து தியேட்டர்னு கூட பார்க்காம கத்தி சிரிப்பாங்க, எல்லாம் திரும்பி பார்ப்பாங்களா அந்த லெவல்ல சிரிப்பாங்க. ஸோ தனியா வாய்ஸ் கேட்கும் எனக்கா, ஐயோ எல்லாரும் நோட்டீஸ் பண்றாங்களே அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் இது நல்ல பழக்கம் தான், சிரிக்கிறது ஒரு நல்ல விஷயம். 100 பேர்ல ஒருத்தங்களாச்சும் நம்மள ரெக்கக்னைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா இல்ல இந்த பையன் ரம்யா அந்த பையனோட வந்திருக்காரு சொல்லி. நேர்மையுண்டு ரியோ பிரதரும் விக்னேஷ் தானே, அவரு ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் கத்தி சிரிக்கிறேன். அவங்க அப்படி சொல்லி சொல்லி கோமாளி படத்துல யோகி பாபு நல்ல காமெடிங்க, ஒரு ஒரு காமெடியா எப்படி தெரியுமா சிரிச்சேன். பணக்காரங்க ஜாஸ்தி சிரிக்க மாட்டாங்க, நானே ஜாஸ்தியா சிரிப்பேங்க அந்த படத்துல. மேடம்ல என்ன பண்றது. அப்புறம் கார்ல வந்துட்டு அந்த காமெடி செம்மையா இருந்துச்சு சிரிக்கும் போது, அப்போ ஷீ இஸ் ஓகே.